இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான அப்புறம் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கிற இந்த ஆட்டுக்கால் சூப் வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களில் யாருக்காவதும் முட்டு வலி இல்லை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆட்டுக்கால் சூப் செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களோட வலி வந்து குறையும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆட்டுக்கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அவங்க வந்து நல்லா அந்த முடியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் சில இடத்துல வந்து கருப்பாக இருந்ததுன்னா கத்தியில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிருக்கேன். அப்போ அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து நான் உரித்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். மிக்சியில் மசாலா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 100 கிராம் சாம்பார் வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலா கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சூப்பில் வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பை குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் ஆட்டுக்கால் வந்து நான் குக்கரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதனால் இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தாராளமாகவே இது வந்து ஒரு 5-6 பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சூப் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சூப் சாப்பிடும் போதும் இல்லை பரிமாறும் போதும் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூளும் சேர்த்து வந்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ வந்து சூப்பு குடிக்கவும் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு வந்து நம்ம சேர்த்தாச்சு. குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு 10-12 விசில் வந்து நம்ம விட்டுடலாம். அப்போ வந்து அந்த ஆட்டுக்காலில் இருக்க சத்து வந்து சூப்பில் நல்லா வந்து இறங்கி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற ரெட் அந்த பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மெனகாஸ் சேனல். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.